வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இன்று நாம் அளவைகளை பற்றி பார்க்கப் போகிறோம். மெஷர்மெண்ட். மனித இனம் தோன்றிய காலத்தில் அதன் முன்னால் பறந்து விரிந்து கிடந்த இயற்கையை பார்த்து முதலில் தோன்றிய உணர்வு பிரமிப்பும் ஓரளவு பயமும் தான். அந்த இயற்கையையே இறைவனாக வணங்கி அதை மகிழ்ச்சிப்படுத்த நம்மால் முடிந்ததையெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். பின் நம் மனதில் அறிவும் ஆர்வமும் அதிகமானது. அடுத்தவர்களோடு உறவு கொள்ள மொழி ஒரு கருவியானது. மொழியில் ஆளுமை வந்தபின் அனைத்தையும் அளக்கத் தொடங்கினோம். ஒன்றின் அளவுகள் நமக்கு நன்றாக தெரிந்துவிட்டால் நமக்கு அந்த பொருளின் மேல் கொஞ்சம் ஆளுமை வந்து விடுகிறது. உதாரணமாக, ஆற்றில் இறங்கினால் நாம் மூழ்கி விடுவோம் என்ற பயம் இருந்தது. பின் ஆற்றின் ஆழத்தை அளக்க கற்றுக்கொண்டோம். ஆற்றின் ஆழம் நம் கழுத்தளவு வரை இருந்தால் நாம் கவலையில்லாமல் கடந்து செல்லலாம் என்று தெளிந்தோம். மலைகளின் உயரத்தை அளந்தோம், கடலின் ஆழத்தை அளந்தோம், பறவைகள் பறக்கும் வேகத்தையும் அளந்து விட்டோம். அளவைகளில் இரண்டு விஷயங்களை முக்கியமாக பார்க்க வேண்டும். ஒன்று, அளக்கப்படும் பொருள். இரண்டாவது, அளவுகோல். ஆப்ஜெக்ட் டு பி மெஷர்ட் அண்ட் த டூல் விச் மெஷர்ஸ் தி ஆப்ஜெக்ட். உதாரணமாக, நீங்கள் சட்டை தைக்க துணி வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இங்கே துணிதான் அளக்கப்படும் பொருள். 1 மீட்டர் நீளத்திற்கு ஒரு பட்டை கம்பி இருக்குமே, அதுதான் அளவுகோல். 1 கிலோ திராட்சை வாங்கினால் திராட்சை அளக்கப்படும் பொருள். தராசும் அந்த 1 கிலோ எடைக்கல்லும் அளவுகோல்கள். இதைத்தான் வடமொழியின் தர்க்க சாஸ்திரத்தில் பிரமேயம் பிரமாணம் என்று சொல்வார்கள். அளக்கப்படும் துணி பிரமேயம், அளவுகோல் பிரமாணம். நமது விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர வளர அளவை முறைகளும் வளர்ந்து கொண்டே வருகின்றன. முதலில் எல்லாம் உடலை தொட்டு பார்த்து கொஞ்சம் சூடாக இருந்தால் காய்ச்சல் என்பார்கள். அப்புறம் தெர்மாமீட்டர் வந்துவிட்டது. அதை பார்த்து 101.3 டிகிரி காய்ச்சல் இருக்கிறது என்று துல்லியமாக அளக்க கற்றுக்கொண்டு விட்டோம். ஒரு விஷயத்தை நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டுமென்றால் அது எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இயற்கை சீற்றமாக இருக்கலாம், ஒரு பொருளின் வேகமாக இருக்கலாம், மனிதனுக்கு வருகின்ற நோயாக இருக்கலாம். முதலில் அதை அளக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதை கட்டுப்படுத்த முடியும். சில சமயம் சரியான அளவுகோல் கிடைக்காமல் மனிதன் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறான் தெரியுமா? நம் உடலிலே இன்சுலின் சுரப்பது குறைந்தால் சர்க்கரை நோய் வரும் என்று கண்டுபிடித்தாகிவிட்டது. சர்க்கரை நோய் எந்த அளவுக்கு இருக்கிறது, அது இருக்கிறதா இல்லையா, இருந்தால் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அந்த வரலாற்றை படித்தால் நாம் அசந்து விடுவோம். அந்த காலத்தில் மருத்துவர்கள் நோயாளிகளின் சிறுநீரை சுவைத்து பார்ப்பார்களாம். அது இனிப்பாக இருந்தால் அவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பார்களாம். 20ஆம் நூற்றாண்டின் நடுவிலே சிறுநீரை சுவைத்து பார்க்காமல் சர்க்கரை நோயின் அளவை கண்டுபிடிக்க வேறு வழிகள் வந்தன. அப்பொழுது எனக்கு 12 வயது இருக்கும். என்னுடைய அத்தைக்கு சர்க்கரை நோய் வந்துவிட்டது. தினமும் 1 முறை சர்க்கரை நோயின் அளவை பார்க்க வேண்டும் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். அதை பொறுத்துத்தான் மாத்திரை மருந்தெல்லாம் தருவார்கள். எப்படி பார்ப்பது? பெனடிக்ட் சொல்யூஷன் என்று மருந்து கடையிலே கேட்டு வாங்க வேண்டும். அதை டெஸ்ட் டியூபில் சிறிது அளவு ஊற்றி நோயாளியின் சிறுநீரையும் சில துளிகள் அதில் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். எதிலே கொதிக்க வைக்க வேண்டும்? ஸ்பிரிட் லேம்பிலே கொதிக்க வைக்க வேண்டும். நீல நிறத்தில் இருக்கும் அந்த திரவம் கொதிக்க கொதிக்க நிறம் மாறவில்லை என்றால் அந்த மனிதருக்கு நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டீஸ் இல்லை என்று பொருள். நீலம் பச்சையாக மாறினால் சர்க்கரை நோய் வந்துவிட்டது என்று பொருள். பச்சை மஞ்சளானால் சர்க்கரை அதிகமாகிவிட்டது என்று அர்த்தம். மஞ்சள் இளம் சிவப்பு ஆகி பின் செங்கல் நிறத்திற்கு வந்துவிட்டால் சர்க்கரையின் அளவு மிகவும் அதிகமாகிவிட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது பாருங்கள், ஒரு மெல்லிய ஊசியால் ஒரே ஒரு குத்து குளுக்கோமீட்டர் இரத்தத்தின் சர்க்கரை அளவை என்னவென்று துல்லியமாக சொல்லிவிடுகிறது. சர்க்கரை அளவு 234, 347 என்று படு துல்லியமாக முடிவுகள் வந்துவிடுகின்றன.
அதன் பின் அதற்கு ஏற்றாற்போல் மருந்தோ இன்சுலினோ கொடுக்கிறார்கள். இப்பொழுது மனிதன் அனைத்தையும் அளக்கத் தொடங்கிவிட்டான். புயல் காற்றின் வேகத்தையும் அளக்கிறான், பூகம்பத்தின் வீரியத்தையும் அளக்கிறான், கிரகங்கள் நகரும் வேகம், பூமியின் கீழே உள்ள டெக்டானிக் பிளேட்ஸ் நகரும் வேகம் அனைத்தையும் அளக்கிறான். அளப்பது சரிதான், அதுதான் விஞ்ஞான மருத்துவ வளர்ச்சியின் அடிப்படை. ஆனால் எல்லா விஷயங்களையும் அளக்க முடியாதே. ஒரு நாட்டின் மொத்த வருமானத்தை, அது வளரும் விகிதத்தை ஜிடிபி குரோத் ரேட் என்பார்கள். ஜிடிபி ஜிடிபி என்று பொருளியல் வல்லுநர்கள் அதைத்தான் சொல்வார்கள். அதை அளக்கிறார்கள். அதை வைத்து கொண்டு ஒரு நாட்டின் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்கள் வருமானத்தை அளக்கலாம், ஆனால் மகிழ்ச்சியை அளக்க முடியாது. ஆனால் இப்பொழுது மகிழ்ச்சியை அளக்கவும் அளவுகோல்கள் கண்டுபிடிக்க துவங்கிவிட்டார்கள். ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் என்கிறார்கள். இதில் என்ன வேடிக்கை என்றால், உலகில் அதிக பணக்கார நாடுகள், வல்லரசு நாடுகள், ஜிடிபி அதிகமாக உள்ள நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, சீனா போன்றவை இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் பின்தங்கி இருக்கின்றன. எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும் ஃபின்லாந்து நாடு தான் உலகிலேயே மகிழ்ச்சிகரமான நாடு என்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சி குறைந்த நாடு ஆப்கானிஸ்தான். ஃபின்லாண்டின் மகிழ்ச்சி இண்டெக்ஸ் 7.84 என்றால் ஆப்கானிஸ்தானின் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் 2.52 தான். ஆனால் இந்த அளவுகளை நம்மால் சரிபார்க்க முடியாது. பொதுவாக மகிழ்ச்சியை மனநிறைவை, வலியை வேதனையை துன்பத்தை இவற்றை எல்லாம் விட முக்கியமாக அன்பை அளக்கவே முடியாது. அளக்கும் திறத்தினால்தான் நமது விஞ்ஞானமும் மருத்துவமும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் இந்த அளக்கும் திறத்தினால் மனித இனத்திற்கு ஒரு பெரிய ஆபத்தும் வந்துவிட்டது என்பதும் உண்மைதான். நம் வாழ்க்கையின் இலக்குகளை நாம் அளக்கும் விஷயங்களை கொண்டே நிர்ணயிக்கிறோம். உதாரணமாக, எனக்கு 40 வயது முடிவதற்குள் என்னிடம் 10 கோடி இருக்க வேண்டும் என்பது சிலரின் இலக்கு. எப்படியும் 2000 சதுரடி சொந்த வீட்டில் வாழ்வேன் என்பது சிலரின் இலக்கு. ஆண்டொன்றிற்கு 10,000 கோடி வர்த்தகம் செய்யும் நிறுவனத்தின் தலைவனாக இருக்க வேண்டும் என்பது சிலரின் கனவு. திரைப்பட துறையிலே நம்பர் 1 நடிகை ஆகிவிட வேண்டும் என்று சிலர் கனவு காண்கிறார்கள். வேறு வார்த்தைகளில் இதை சொல்ல வேண்டுமென்றால், பணம் என்பது ஒரு பொத்தாம்பொதுவான அளவுகோலாக மாறிவிட்டது. மனித இனத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஆபத்து இதுதான். மணி ஹேஸ் பிகம் அன் யூனிவர்சல் மெஷரிங் டூல். ஒரு மனிதனின் இடம் இருக்கும் பணத்தை வைத்துத்தான் அவரே சந்தோஷப்படுகிறார். அதை வைத்துத்தான் நாம் அவரை மதிக்கிறோம். ஆனால் நிறைய பணம் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்வி. 10,000 கோடி சம்பாதிப்பவருக்கு 100,000 கோடி பிரச்சனைகள் இருக்கின்றன. அவருக்கு பசி எடுப்பதும் இல்லை, தூக்கமும் வருவதில்லை. இவர்களால் தான் இந்த உலகம் வளர்ந்திருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வாழ்க்கைக்கு தேவை நம்பர் 1 நடிகை என்ற நிலையோ, 10,000 கோடி வர்த்தகமோ, 4,000 சதுர அடி வீடோ இல்லையே. வாழ்க்கைக்கு தேவை மகிழ்ச்சி, மனநிறைவு போன்றவைதானே. இவற்றை அளக்க முடியாதே. இவற்றை மட்டுமில்லை, இவற்றிற்கு நேர் எதிரையாக இருக்கும் துன்பம், மன அமைதியின்மை, துக்கம், வலி, சோகம் எதையும் அளக்க முடியாது. பின்னாளிலே பெரும் பாடகராக புகழ்பெற்ற ஜான் லெனான் என்பவர் முதல் வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது ஆசிரியை அவரிடம் கேட்டாள், பெரியவனானதும் நீ என்னவாக விரும்புகிறாய்? நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்றார் ஜான் லெனா. ஐயோ, உனக்கு என் கேள்வியே புரியலை என்று அழுத்து கொண்டாள் ஆசிரியை. ஐயோ, உங்களுக்கு வாழ்க்கையே புரியலை என்று அழுத்தமாக சொன்னார் அந்த 5 வயது பையனான பாடகர் ஜான் லெனா. அன்பை அளக்க முடியுமா? அன்பு அளவிற்கு அப்பாற்பட்டது. இறைவன் அன்பு வடிவானவன். அதனால் தான் இறைவனை அளக்க முடியாது. இறைவனின் 1000 பெயர்களில் ஒன்று என்ன தெரியுமா? அப்ரமேயன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுகிறது, அப்ரமேயோ ஹிருஷிகேஷோ பத்மநாபோ மரப்பிரபு என்று சொல்லுகிறது. இறைவன் அளக்க முடியாதவன். நாம் அளக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து விட்டு விலகி அளக்க முடியாத விஷயங்களை, முக்கியமாக அன்பை, இறைவனை நோக்கி நாம் எப்பொழுது செல்லத் தொடங்குகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி ஆரம்பமாகும். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.